பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பின்பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். தம்மை அன்பிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அன்பிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாராம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவரை அன்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை அன்பிக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் ஆசா பாசங்களை அன்பிக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் இச்சைகளை அன்பிக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் பணத்தை ஐஸ்வர்யத்தை அன்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை அன்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு கேடகமாக இருப்பேன், உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 73:28 பாருங்கள், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கோ ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலம். இந்த உலகத்தில் நலமான ஒரு காரியம் ஆண்டவரை அண்டிக் கொள்வது தான். எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிறவங்க பாக்கியவான்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதை அண்டிக் கொண்டிருக்கிறீங்க? இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன், உம்மை நான் அண்டிக் கொள்வேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கடங்கள், அவருடைய வேதத்தை வாசியுங்கள், அவருடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள், அவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறீர், ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மையே அண்டிக் கொள்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.